ஓகே. ஸோ கைஸ், நம்மளோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் கிங் எக்ஸோட்கான மேட்ச்சில் வந்து இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த ஸ்மாக்டவுன் வந்து ரூல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்லெஸ் இருந்தது. பட் இன்னைக்கு அந்த ஸ்மாக்டவுனில் நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து அவரே வந்து ஒரு ஸ்டெப்லெஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன ஸ்டெப்லெஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காரு நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகும். ஸோ ஸ்மாக்டவுன் பேக் ஸ்டேஜில் வந்து நம்மளோட ட்ரைபல் சீஃப் அண்ட் அவரோட வாய்ஸ் பவுல் எம்னு வந்து வாக் பண்ணி அவரோட ரூம் பக்கம் வந்து லாக்கர் ரூம் அண்டை வந்து போயிருக்காங்க. ஆனால் கேட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே கையில் வந்து நிற்கிறாங்க இன்டர்வியூக்காக. ஸோ இங்கே ரோமன் ரெய்ன்ஸ் வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தென் வந்து முன்னெல்லாம் ஓ நீ வந்து மேபி நம்ம பவுல் எமன் கூட விளையாடுறது கூட வந்திருப்பேன். ஸோ நம்மளுக்கு தெரியல, யூஸ்வலாக கையில் வந்து எப்போவுமே பவுல் எமனை திடீர்னு வந்து பிடிச்சிருவாங்க இன்டர்வியூ கேட்குற மாதிரி. இங்கே வந்து கலைக்கிற மாதிரி நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து சொல்லுவார். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக நம்மளோட இங்கே வந்து நம்மளோட பீப்புள் சாம்பை வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி வந்து இங்கே பண்ணுவாங்க. நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து அவரை மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கை வந்து இங்கே ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வந்து இங்கே காமிச்சிருப்பாங்க. தென் வந்து இங்கே இன்டர்வியூ எடுக்கும்போது இங்கே ரோமன் ரெய்ன்ஸ் வந்து சொல்லுவாங்க, உன்னை வந்து யார் கேர் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ எது வேணால் கேளு, ஆனால் என்கிட்ட கேட்காத, என்னோட வாய்ஸ் மேன் கிட்டே கேளுன்ட்டு அவர் வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. தென் வந்து பவுல் ஹேமன் கிட்டே வந்து இங்கே கையில் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ ரோமன் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பவுல் ஹேமன் கிட்டே வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ இன்றைக்கி மேட்ச் நடக்கும்போது இல்லையா, கிங் வோட்ஸ் வர்சஸ் நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ்க்கான மேட்ச். ஸோ இதை பற்றி வந்து கேட்குறாங்க. அண்ட் பவுல் ஹேமன் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த மேட்ச் வந்து நடக்கும்போது என்னோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ்க்கும் அண்ட் கிங் வோட்ஸ்க்கான மேட்ச் வந்து நடக்கும்போது அண்ட் கிங் வோட்ஸ் வந்து எனக்கு என்னோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸை வந்து அக்னாலேஜ் பண்ணுவான், அவனோட ட்ரைபல் சீஃப்னே அவன் வந்து அக்னாலேஜ் பண்ணுவான். இன்னொரு வந்து என்ன இங்கே ஹேமன் சொல்கிறான்னா, வூட்ஸ் வந்து இந்த மேட்சில் வின் பண்ணான்னா அவன் வந்து என்னோட ட்ரைபல் சீஃபை வந்து இது பண்ணோம், அண்ட் ஆல்சோ அவன் வந்து அவனோட நீயை பெண்ட் பண்ணோம், அவன் வந்து முட்டி போடணும் ரோமன் ரெய்ன்ஸ் முன்னாடி வந்து சொல்கிறாரு. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க கைஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் ரோமன் ரெய்ன்ஸ் வந்து தோத்துட்டாங்க, அவங்க வந்து தோத்துட்டாங்க அண்ட் அவங்க வந்து பெண்ட் பண்ணல, அவங்களோட காலை வந்து பெண்ட் பண்ணல, முட்டி போடலன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ ஸ்மாக்டவுன் வந்து என்னை பனிஷ் பண்ணலாம் அண்ட் அவங்க வந்து என்னோட யூனிவர்ஸ் டைட்டில் வந்து என்கிட்ட எடுத்துக்கலான்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ. இப்போது எக்ஸிக்யூட் வந்து ஜெய் ஸ்டார்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து அவரோட நீ வந்து பெண்ட் பண்ணோம், ஆல்சோ அவங்க வந்து அப்போ பெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட யூனிவர்ஸ் டைட்டில் வந்து எடுக்கப்படும். ஸோ அவங்களோட யூனிவர்ஸ் டைட்டில் வந்து ஸ்மாக்டவுன் வந்து பனிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா ரூல் தான், ஸ்டெபுலிஷன் தான் அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் கிங் வூட்ஸ்க்கான மேட்ச்சில் என்ன நடக்குது, ரோமன் ரெய்ன்ஸ் மேட்சை வந்து ஜெயிப்பாங்க அண்ட் எக்ஸிக்யூட் வூட் வந்து அவங்கள அக்னாலேஜ் பண்ணுவாங்களாம், இல்லை கிங் வூட்ஸ் வந்து சர்ப்ரைஸாக ஜெயிச்சு அண்ட் நம்ம ட்ரைபல் சீஃப் வந்து அவங்களோட நீ பெண்ட் பண்ணுவாங்களாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடக்க போகுதுன்னு. பை தி வே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிப்போம் அண்ட் உண்மையிலே ரோமன் ரெய்ன்ஸ் அவரோட நீ பெண்ட் பண்ணலன்னா அவரோட யூனிவர்ஸ் டைட்டில் வந்து டபிள்யூ அதாவது ஸ்மாக்டவுன் வந்து எடுத்துருவாங்களா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மேட்ச்சில் என்ன நடக்க போகுதுன்னு மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னும் நிறைய மேட்ச்சில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம், வரப்போகிற அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் மெயின் இவெண்ட்டில் என்ன நடக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் போய் சீன் மை நெக்ஸ்ட் வீடியோ நம்ம